ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वंशे जातः सवितुरनघे मानयन्मानुषत्वं देवश्रीमाज्जनकतनयान्वेषणे जागरूकगा प्रत्यायाते पवनतनये निश्चितार्थस्य कामी कल्पाकारां कथमपि निशाम् आविभातं विशेखे। चक्रवर्ती तिरुमुगरान रावर हम सत्य पाते हम सत्य सीता पिराट कीट पोई देशत्य शल्ली अवलक आश्वासनं पन्ननुं अनुट प्रार्थने पन्रार दूतन दाने दूतनाय अनुप्रार हंस पक्ष को नेक्स्ट चल रहा कर्नाटक आंध्र प्रदेश इतले अंगे पोना उन्के हंस मुन्ने वनगिरि नदी भक्तान व्यतीयाग अलगान कादुक्कु मधुरमान ध्वनि केक्कुरदु उनक्कु उन्ने पार्त्तु एल्लारुम காடல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு உன்னுடைய வார்த்தையே சொல்லுன்றிருப்பா நீ அங்க நிக்காதே அருட்டு ஹம்ச ரூபத்தை பார்த்தவா எல்லாம் ஆனந்தப்படுறா எப்படி கோபிமார்கள் கிருஷ்ணனுடைய குழல் கானத்துக்கு தங்கள் ஏன் மறந்து அதுலே தீனமானாலோ அந்த மாதிரி உன்னை உன்னுடைய சப்தம் உன்னுடைய அந்த இறக்கையுடைய சப்தம் எல்லாம் பார்த்து உன்னுடைய அழகை பார்த்து அவ எல்லாம் மோக கொண்டு உன்னே உன்னுடைய வார்த்தையே சொல்லுன்றிருப்பா ஆனா நீ அங்க நிக்காதே முந்துக்கு போயிடு சீக்கிரமா சொல்ற அங்க காடு பர்வத்தங்கள் நதி எல்லாம் உண்டு இந்த தேசங்கள் எல்லாம் நீ சீக்கிரத்துல கவர் பண்ணிட்டு வந்துடணும் முன்ன போகணும் முன்ன போறதுக்கு தானே வழி சொல்லிட்டு இருக்க இக்ஷுச்சாயே கிசலயமயம் தல்பமா தஸ்துஷீனா சல்லாபைஸ்தைகி அவ எல்லாம் சல்லாபம் பண்ணிட்டு இருப்பா ஸ்திரீகள் மதன கலுஷம் அங்க பார்த்து நீனு அதே சொல்ற அது கரும்பு எத்திரமா விளைஞ்சிருக்கு அதனுடைய நிழல்ல படிக்க மேல சொல்றாரு அது மேல உட்கார்ந்திருக்காளே அவ எழுந்து வந்து சீக்கிரமாய் வந்து தம்முடைய பிரவருத்தி பண்றதுக்கு வந்திருக்கா அவ எல்லாம் உட்கார்ந்திருக்கா சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கா சந்தோஷமாய் மனசு ஆகலாதமா இருக்கு செகப்பு நெல் செந்நெல் செந்நெல் அப்படியே என்ன வந்திருக்கு பூர்த்தி என்னன்னா கோயிலுக்கு ரெடியா இருக்கு இது கர்நாடகா ஆந்திரா தேசத்தினுடைய சேர்ற ஒரு இடம் அவளுக்கெல்லாம் ரெண்டு பேருடையதும் வேற வேற சங்கீதம் இவ தெலுங்குல பாடுறா அவ கன்னடத்துல பாடுறா ஆனா அவ பாடுக்கு அவ பாட்டுன்னு இருக்கா ஸ்திரீகள் நீனத்தை பார்த்து ஆஸ்வாதனை பண்ணு பண்ணு சொல்ற தெரியுமா ஏன்னா அவ எல்லாம் போக்கியமாய் பாடுறா ஆலாபனை பண்ணுண்டு மதுரமான வார்த்தைகள் மதுரமான சங்கீத நீன அவளை பார்த்து சந்தோஷப்படு இப்போ அது எங்க வந்தது வெங்கடாச்சலத்து திருவேங்கட முடியானுடைய திருவேங்கடம் சப்தகிரி வேம் சமஸ்த பாப்பங்களையும் கட்டம் நாசம் பண்றது வெங்கடாச்சலம் வேம் கட்டயதி திருவேங்கடம் 108 திவ்ய தேசத்துல பிரமுக்கியமான திவ்ய தேசம் ஆழ்வார்கள் எல்லாரும் பாடிருக்கா தொண்டடிப்படி ஆழ்வார் மட்டுமா இல்ல அண்ணா உன்னை அண்ணா அடியேனை ஆட்கொண்ட அருளே கண்ணார் ஏழுகக்கும் உயராய எம் கார்வண்ணனை பாடுறா திருமங்கி ஆழ்வார் அடியே நிடரை களையாயே என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குப்பா விரோதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணு அப்படி பிரார்த்தனை பண்ற இப்போ தேசிகர் ராமனுடைய வார்த்தையினாலே ஹம்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் அந்த தேசத்துல அனுபவம் உனக்கு கிடைச்சது கர்நாடகா ஆந்திரா சேர்ந்த இடம் அங்கே ஒரு அஞ்சனா பர்வத்தம்மன் வந்து வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலத்திலே கருடாதிரி வெங்கடாதிரி நாராயணாதிரி ரிஷபாத்ரி விஷாத்ரி எல்லாம் உண்டோ இல்லையோ சேஷாத்ரி சப்த பர்வத்தங்களோட கூட்டு இருக்கிறது விஷ்ணுவுக்கு வாசஸ்தானம் விஷ்ணோகோ வாசாதவனி மகநாத் பத்தரத்தை சிரோபி சேஷ சாட்சாதயம் இது ஜனை சம்யகுன் நியமானகா அப்ரைக்தோலகுபிரச்சிரோன்போகல்பை அக்ரே பாவி ததனுநயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரி இப்போ நீனை வாளுடைய சங்கீதம் எல்லாம் கேட்டேன் பாவகீதை கர்நாடகவா கர்நாடகத்தேவா கன்னட பாஷையில ஜானபத கீதையே பாடுன்னு இருக்கா தெலுங்கு தேவா தெலுங்கு பாடுறா ஆனா இதெல்லாம் ரொம்ப ஆஸ்வாதனை பண்றதுக்கு ரொம்ப இம்பா இருக்கு நீ அதெல்லாம் நன்னா கேளு நல்லா ஆனந்தப்படு நான் சொன்னாரோ இல்லையோ அப்புறமா உனக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா அதை அனுப்புறது கிராஸ் பண்ணிட்டு வந்தா அஞ்சனாத்ரி அஞ்சனாதேவி தபஸ் பண்ணின பர்வத்தம் அது அதனால அதுக்கு அஞ்சனாத்ரின்னு பேரு விஷ்ணுவுக்கு வாசஸ்தானம் விஷ்ணுஹோ வாசாத் அவனி மகநாத் பூமியை தாங்கி இருக்கிற பத்தரத்தை சிரோபிகி அயம் இத பெரிய பாம்பு நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களோ இல்லையோ சப்தகிரி அந்த திருப்பதிக்கு எங்களுக்கு அப்படிதான் தெரியுது பகவானுடைய திருமுக மண்டலம் மத்திய பாகம்
அப்புறமா கடைசியா வால்பா. சோ இது மூணு இந்த பர்வத ஸ்ரேணி ஆதிசேஷனே வந்து படுத்துட்டு இருக்கான். நான் தானே சொல்றது சாட்சாத் பர்வத்தம் ஆதிசேஷனுடைய ஸ்வரூபம். அவனி மகனாத்து பூமியே தாங்கி இருக்கிற அந்த சிரோபிகி பத்தரத்னை சிரோபிகி நாகரத்னத்தோட கூட்டிருக்கிற பழங்களோட இருக்கா. சிரோபியன்னா தலைகள், அந்த தலைகள் கீழுக்கு பால் பாகம். அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா பெரிய பாம்பு. சாட்சாத் சேஷகா, சாட்சாத் ஆதிசேஷனோ அவனேயா வந்திருக்கானா என்று ஜனகி இது. ஜனங்கள் அப்படித்தான் தானே தர்க்கத்தை பண்ணிட்டு இருப்பான். ஓஹோ இது பர்வத்தம் ஆதிசேஷன் சமய அந்நியமானகா அப்படி தெரியறது. பெரிய பாம்பு படுத்துட்டு இருக்க மாதிரி அச்சிர உன்முக்த நிர்மோக கல்பி. அச்சிரம்னா சீக்கிரத்துல, சீக்கிரத்துல அந்த பாம்பு என்ன பண்றது புறைய விடுறதுன்னு சொல்றோம். சர்மத்தே பழைய சர்மம் போயிடுறது, புதுச வருதத்து. லகுபிகி அப்ரைகி மேகங்களோடு, மேகங்களோட கூடியிருந்து நயனே ரஞ்சயன் நக்ரேபா கண்ணுக்கு தின ஆனந்தம் கொடுக்கு. அதே சொல்ற கீழே பால் பாகம் அப்படியே இருக்கிற பாம்பு அந்த தேகத்து மாதிரி தெரியுதான். அது மட்டும் இல்லையே அதனுடைய சர்மம் கீழே பாரி மேகங்களோட சேர்ந்து அந்த பர்வத்தமே ரொம்ப பளபளபளபளா தெரியுது. ஏன்னா அந்த பாம்புக்கு ஸ்கின் அப்படிதானே இருக்கு சர்மம். லோகத்தேவா எல்லாம் சொல்றா இது ஆதிசேஷன். அதுதான் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் பண்றாளே அது ஆதிசேஷனுக்கு தானே பண்றான். அவனே எல்லாத்துக்கும் நிவாச சையாசன, நிவாசமும் அவனே சையையும் அவனே ஆசனமும் அவனே இருக்கிறதுனாலே ஆதிசேஷன். பகவான் எங்கெங்கே எழுந்திருக்கானோ அதெல்லாம் ஆதிசேஷனே அவனுக்கு ஆஸ்தானமாயிருக்கிறான். படுத்தண்டா படிக்கிறான் என்ன குடையாம் சத்ரி இருந்தால் சிங்காசனமா, உட்கார்த்துக்கு போனா பெருமாள் சிம்மாசனமாய் போயிடுறானா தக்ஷணத்து. அப்படி வெங்கடாச்சலம் ரொம்ப அழகான திவ்ய கஷேத்திரம் நீ அங்க செவிக்கி அருட்டன் ராமபிரான் சொல்றார் ஹம்சத்துக்கு. ஆந்திர ததனு அப்புறமா ஆந்திர பிரதேசம் கர்நாடக பிரதேசம் சேர்ற அந்த இடத்தை நீ பார்த்துட்டு அப்புறமா அஞ்சனாத்ரி என்ற வெங்கடாச்சலம் வருது. அது விஷ்ணுவுக்கு ஸ்தானம், அது ஆதிசேஷ ரூபத்துல இருக்கு. அவன் மேலே அந்த ரூபத்திலும் இருக்கான் பர்வத்தம் போன்றவன். அதே மாதிரி இந்த பூமியை தாங்கிறதுக்காக கீழையும் தாங்கி நிற்கிறான். சாட்சா சேஷகா, சாட்சா சேஷன் தானே இது ரூபம் அங்கயா என்று ஜனங்கள் தர்க்கத்தை பண்ணிட்டு இருக்காளா. பாம்பு எப்படி தன்னுடைய சர்மத்தையே விட்டுடுறதோ அப்படி விட்டுட்டு இருக்கான் இந்த சர்மம். அது பர்வத்தத்து மேல அழக பல 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 பலமா தெரிஞ்சுட்டு இருக்கின்றார் சுவாமி தேசி. கண்ணுக்கு நயன மனோரஞ்சனம், நயன ரஞ்சனை ரஞ்சயன், நயனே ரஞ்சயன் கண்ணுக்கு அது அத்தனை ரஞ்சனீயமாயிருக்கு அப்படின்னுட்டு சொல்றேன். சமுத்திய மந்திரத்துல தெப்பத் மாதிரி இருக்கிற பூமி, அந்த பூமி பர்வத்தங்கள் இதனுடைய எல்லா பாரத்தையும் பழைய பக்கத்துல தாங்கி இருக்கிறவன் சொல்ற. 22வது எல்லாம் திருவேங்கட முடியானுக்குதான் பாஷல் ஸ்லோகங்கள். தத்ராரூடே மாதி மனுஜை ஸ்வர்கீபிஹி சாவதீர்ணை சத்வோன்மேஷாத் வியபகதமிதஸ்தாரதம்யாதிபேதை சாதாரண்யாத் பலபரிணதேஹ சங்கசோபத்யமானா சக்தியா காமம் மதுவிஜயினக த்வம் ச குர்யாகாச பர்யாஹ பர்யாம் மஹதி சத்வ உன்மேஷாத். பெரிய பர்வத்தம் பர்வத ஸ்ரேணி சப்த பர்வத்தங்களோட கூடியிருக்கிற திருமலை, சத்துவகுணத்தினாலே உத்கிருஷ்டமா இருக்கிற திவ்ய க்ஷேத்திரம். ஆனா சத்துவகுணத்திலே ஒத்தாளுக்கு ஒத்தாளுக்கு வித்தியாசம் உண்டு. ஆனா அங்க போனா பேதம் இல்லை, திருமலையில எந்த பேதமும் இல்லைன்னு சொல்ற. ஆரூடையே மனுஜெயி கீழே என்ன மேல ஏறணுமோ இல்லையோ பர்வத்தத்து மேலே போறா கீழே வரா கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு இருப்பான் மனுஷர்கள். அவ தீர்ணை ஸ்வர்கிபிகி இங்கின்ன மேலே போறா பூலோகத்தினுடைய மனுஷர்கள் சர்க்க சர்க்கலோகாதிகள் என்ன கீழே இறங்கி வராளா அவதீர்ணி ஸ்வர்கிபிஹி. அதுக்குதானே பெருமாள் அங்க நிக்கிறான். மந்திப்பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். திருப்பாணாழ்வார் சொல்றார் சந்தி இவாளே கீழின்னா வவரா மேலின்னா சர்க்கலோகத்தை வவரா ரெண்டு பேரும் அங்கே வீட்டு பண்றாளா. திருமலையில ஸ்ரீனிவாசன் முன்னாடி ஸ்வர்கிபிஹி அவதீர்ணை பலபரிணத்தை. ஆனா எல்லாருக்கும் சமமான பலத்தை கொடுக்கிறான் பகவான் ஸ்ரீனிவாசன் வெங்கடேஷன். சாதாரண்யமாய் பண்ணிருக்கிற பலபரிணத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலத்தை கொடுக்கிறான் பெருமாள். சப்பாத்தி இல்லை அனுட்டு சாதாரண்யாத் சக்தியா அது தெரிஞ்சிருக்கிறதுனால அவாள் அவளுடைய சக்திக்கு அனுசாரமாய்
அவ பிரவருத்திய பண்ண மதுவிஜயினா சங்கஷக பத்தியம். ஆனா இங்க என்ன இருந்தது, ஒரு காலத்துல இவளுக்கு போய் என்ன ஆச்சு, என்ன மேலே போயிட்டு இருக்கா மனுஷர்கள், கீழே இறங்கிட்டு இருக்கா தேவதைகள், ரெண்டு பேருக்கும் சமனான பலத்தை கொடுக்கிறவன் பெருமான். இது சித்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவளவளுடைய சக்திக்கு அனுசாரமாய் மதுசூதனான சுவாமி உப்பு குப்பாய் பக்தர்களுக்கு பண்ற பூஜை ஆராதனை, தனி ஆராதனை எத்தனை முக்கியமா. இப்ப இதுல சொல்ற அவ எப்படி பூஜை பண்றா, பகவானுக்கு ஆராதனை பண்றா, கோஷ்டி கோஷ்டியாய் வந்து அவ சீனிவாசனுக்கு பூஜை பண்றா. நீ அது பார்க்க போறே ஹம்சமே, நீனும் கூட அப்படியே பண்ணு, நீனும் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பகவானை சேவிக்க அருட்டு. சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார் ஹம்சத்து நீனும் பண்ணு. இதுதான் சொல்றார் தயா சதகத்துல, ஸ்வயம் உதயன சித்தாத்யாவிஷ்கிருதாச்ச சுபாலயாக விவித விபவ வியூகாவாசாக பரஞ்சபதம் விபோகோ ரிஷகிரி முகே ஸ்வேதே ஸ்விச்சாவதி பிரதிலப்தையே திருடவினை தானே ஸ்ரேணி ஸ்வந்தையே நிஜ பர்மவி. தயே தயாதேவி அவளே சொல்றார், நிறைய பேர் இங்க சித்தாத்யாக விஷ்கிருதாச்சா, சித்த புருஷர்கள் என்ன, தேவதைகள் என்ன, எல்லாருக்கும் பிரகாசமானவாய் திவ்யமங்கள மூர்த்தியோட கூட இருக்கிற திவ்ய தேசம். இது திவ்ய தேசம் திருமலை. விபவாவதாரங்கள் வியூகாவதாரம், அத்துக்கு ஸ்தானமான க்ஷீராப்தி. அந்த க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கான், கடல்ல படுத்துட்டு இருக்கான், பரமபதத்துல அவனுக்கு நித்தியஸ்தானம். ஆனாலும் கூட வெங்கடாச்சலபதியாய் வெங்கடகிரி மேல தன்னுடைய திவ்யஸ்தானத்துல எங்கெங்கும் படுத்துட்டு இருக்கானே, காண்றது எப்படி. மங்களமூர்த்தி ஸ்ரீனிவாசனுடையது பரமபதஸ்தானம் அவனுக்கு உண்டு, எப்பவும் அங்கே இருக்கான். ஆனா க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கான், ரங்கநாதனாய் படுத்துட்டு இருக்கான். எத்திராடி 108 திவ்ய தேசத்துல அவனுக்கு ஸ்தானம் உண்டு, நித்தியவாசம் அவருக்கு இஷ்டமான இஷ்டமாய் வந்து. அதனாலே நீனும் இஷ்டப்பட்டு அந்த பிராப்திக்காக, ஸ்தான பிராப்திக்காக நீனு என்ன பண்ணணும். தயா பிராட்டி சொல்றார், நீனு பத்திரமாய் உன்னுடைய சொப்பானங்கள்னாலே எங்களுக்கு அந்த திருப்பதி பர்வத்தத்துக்கு மேல ஏறி போறதுக்கு நீனு படியா இருக்கிறேன். நிஜ பர்வபிகி தைய இருக்கிறதுனாலே பகவான் கிட்ட போலாம் அங்க, இல்லைன்னா எப்படி போறது. அதனால கீழே இறங்கி வந்திருக்கான் பூலோகத்துக்கு. திருமலை மட்டும் இல்ல, சதாஷ்டோத்தரம் சத அஷ்டோத்தர ஸ்தானம், திவ்ய தேசங்கள்ல அஷ்டோத்தர சத திவ்ய தேசங்கள்ல பெருமான் அத்தனை அழகா நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கானே. எதுக்குன்னா ஜீவாத்மா பகவான் பகவான் சேருத்துக்கு அந்த பிரதி ஒரு ஸ்டெப்லும் தயாதேவி அனுகிரகம் பண்றாளே, எனக்கு சகாயம் பண்றாளே ஏறுத்துக்கு. அருட்டத்துல ஸ்தோத்திரம் பண்ணினார் சுவாமி தேசிகர். அவர்தே தானே இந்த காவியமும் கூட. மனுஷருக்கு தேவத்திற்கு வித்தியாசம் உண்டோ இல்லையோ, ரொம்ப வித்தியாசம். அவ இங்க வரவே மாட்டேன்னு சொல்ற பூலோகத்துக்கு வந்தாலும் கூட ஹவிஸ்வீகாரம் பண்றதுக்கு பின்னாடி இப்படி நின்றுட்டு முதுகு காட்டுண்டு எடுத்துட்டு போறாளா, பின்ன பார்க்க மாட்டாள், பாக்குறதுக்கே பிடிக்கிறது இல்லையா இந்த மனுஷர்களையே இந்த பூஜை பூலோகம். ஆனா திருமலையில வந்துச்சே ரெண்டு பேரும் கூட இருந்து ஆராதனை பண்ண போறா, ரெண்டு பேருக்கும் சத்துவகுணம் காத்தானே. பகவானுக்கு பகவானுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாமும் ஒன்னேதான் அவனுக்கு. எல்லாரும் சரணடைந்து அவனுடையவன் ஆகணும் தானே ஆசைப்படுறான் பகவான். அதனால பகவான் ஆசிரிச்சு யாரு அவனுக்கு நான் தாசன் நான் சொல்றாளோ அவதான் நிஜமான பக்தர்கள். அனுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்ற, மகதி பெரியதான சத்வோன்மேஷா சத்துவகுணத்து அதிகமா இருக்கிறதுனாலே ஜபக தமிதக தார தம்யாதி வேதை, ஒத்தாள் கொத்தாளுக்கு வித்தியாசம் இல்லாதே ஆறுடை மனுஜையே கீழே இன்னும் மேலே பர்வத்தத்துக்கு ஏறி போற மனுஷர்கள், அவ தீர்ணை ஸ்வர்கிபி ஸ்வர்கலோகத்தின்னா கீழே இறங்கி வர தேவதைகளில் ரெண்டு பேரும் கூட பலபரிணத்தையே சமமான பலத்தை அவ அடைய போறா. ரெண்டு பேருக்கும் ஒன்னேதான், இவ இறங்கினான்னு கடமை இல்லை, அவ மேல ஏறினான்னு ஜாஸ்தி இல்லை. அப்படி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாதே பலத்தை கொடுக்கிற அந்த பெருமாள். அப்படி சொல்றார், அருடையே மனுஜையே ஸ்வர்கிபிகி பலபரிணத்தையே சாதாரண்யா சக்தியா, அவளுக்கு எந்த சக்தி உண்டோ அந்த சக்தி பிரகாரமாய் அவளுக்கு கிடைக்கிறது. மது விஜயனகா மதுசூதனன் மது கைட்ட பாலிய பொண்ணு வேதத்தை காப்பாத்தின சங்கசகா அவனையை சேவிக்கிறதுக்காக, பத்தியமானா பக்தியோட கூடி இருக்கிற அவனுக்கு ஆராதனை பண்றதுக்காக, துவம்ச சக காமம் குறியாக உனக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த மாதிரி நீனும் சேவை பண்ணு. ஏ ஹம்சமே, தேவதைகள் எல்லாம் வரா, நிறைய பதார்த்தங்களை எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு கொடுத்து சேவையை பண்ண போறா, கீழே இந்த மனுஷர்களும் போறா. ஆனா உனக்கு எப்படி ஆறுதோ அப்படி பண்ணப்பா நீனு, உனக்கு இஷ்டம் எப்படியோ அப்படி சொல்லிட்ட பர்மிஷ். அது ஹம்சத்துக்கு மட்டுமா, எங்களுக்கு எல்லாம் இல்லை. ஆனா நாங்க எங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி பெருமாளுக்கு நாங்க பண்றோம்.
அவனுக்கு பிரியமானது அவனு சொன்னது என்னட்டு ஒண்ணு பண்ணமா ஸ்தோகோன் மக்னஸ் புரித புலினாம் ரக்ஷயஸ்யாராத் கனக முகரீணாம் தட்சிணாமஞ்சனாத்ரே ஆசன்னானாம் வனவிடபினாம் வீச்சியஸ்தை பிரசூனா யர்ச்சாயே தோருபரதியா நூனம் அர்த்தேந்து மௌளேகே. வெங்கடாச்சலம் எங்கிருக்கு தட்சிண பாரதத்துல தானே இருக்கா, ஆனா திருவரங்கத்துக்கு உத்தரம், வெங்கடாச்சலத்துக்கு தட்சிணத்துல இருக்கிற நீனு கொஞ்சம் பிரயத்தப்பட்டு மேலே ஏறி அங்க நிறைய மரல் பிரதேசம் உண்டு, எல்லாம் நினைஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த அஞ்சனால அஞ்சனாத்ரி அதனுடைய கிட்டுக்கு ஒரு கனகமுகரி என்ற நதி அப்படியே ஓடுறது. நீ அத்த பாக்குற அந்த புண்ணிய நதி அலைகள் என்ற தன்னுடைய கைனாலே அரண்யத்துல விட்டுருக்கிற எல்லா புஷ்பங்களையே அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த சூடா அர்த்த சந்திர சூடா அந்த சூடாமணி அத சொல்றார். அந்த புண்ணிய நதி எல்லாம் பாக்குறேன் நீனு, அது எல்லாம் அந்த சூடாமணி பாதி சந்திரன் மாதிரி இருக்கிற அந்த மணிகளை எடுத்துட்டு சிவனுக்கு பூஜை பண்றதுக்காக ஓஹோ எடுத்துட்டு இருக்காளோ அன்ற மாதிரி இருக்கு அவனுக்கு பூஜை. சந்திரமௌலி சுவர்ணமுகி நதி சரத்காலத்துல பிரவாகம் வந்து அப்படியே ஓடி போறது. ஆனா ஹம்சத்துக்கு சொல்றார், ஏ ஹம்சமே நீ அங்க தங்காதேப்பா, எனக்கு என்னமோ ஆசை இருக்கு, ஆனா நீ தங்காதே, ஏன்னா நதி பிரவாகம் அது வந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நிர்விஷை நாம் நிவிருத்த முனவிர் எட்டமஞ்சு பிரணாதோ வந்தா திருதகா புலின பவனை பஞ்சுளாமோத கர்ப்பை அவ்யாசங்கஸ பதி பதவி சஞ்சயான்யைரலங்கோகோ பந்தி குரியுஸ்தடவசதையோ மா பவந்தம் கிராதாகா. அனபிவிக்தம் மஞ்சு பிரணாதகா. நதி பிரவாகம் நந்தி பிரவாகத்தினுடைய சப்தம் ரொம்ப அழகா இருக்கா, நிநாதம் அது கேட்க கூடாதுன்னுட்டு அந்த நதி அல்லாடக்கூடாது, அல்லாடாதே அனுபவிச்சு வஞ்சனை பண்ணாதே, வஞ்சனை இல்லாத மனசினாலே அந்த மனசுக்கு சேவை பண்ணி சதிம் சதி நிதானமா. எப்போ நதி பிரவாகம் ஜோரா இருக்கோ அப்போ காத்து காத்து அப்படியே வருதோ இல்லையோ வந்த மாறுத்தம் அப்படியே வந்து வீசுறதா ஹம்சத்துக்கு அத்துன்னு சந்தோஷம். அப்போ யாரும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, பக்கத்துல பாரி வரா, யாரு பக்ஷி பக்ஷிகள் வருதோ இல்லையோ பாருதோ இல்லையோ, மனுஷர் பிராணிகள் இவ எல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டா, உனக்கு ஒன்னும் தடை பண்ண மாட்டா. ஆகாசத்துல இந்த ஹம்சங்கள் பாரி போறது சிரேஷ்ட மார்க்கம், அதனால நீ அந்த மார்க்கத்துல போ. சுவர்ணமுகி நதி தடத்துல நிறைய பக்ஷிகள் வாசப்படுறது, அது பிடிக்கிறதுக்காக வேடர்கள் வலை வீசுறா, அதனால நீ ஒரு வேலை பண்ண ரொம்ப ஜாகரூக்கனா இப்போ அங்கே இங்கே பாத்துட்டு உன்னுடைய மனசை எங்கோ அனுப்பிட்டு போகாதே, ஏன்னா அந்த வலையில விழுந்துட்டா என்னுடைய காரியம் யார் பண்ணி கொடுக்குறது. ரொம்ப நீனு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா ஹம்சமே அனு சொல்ற. நிர்விஷை நாம் நிபுத்த முனபி வியக்த மஞ்சு பிரணாதோ வஞ்சுலா மோத கர்ப்பை. இந்த நதி அத்தி அனுபவிக்க நீனு அது ரொம்ப நன்னா இருக்கு. வஞ்சுலா ஆமோத கர்ப்பை நிர்மலமான மனசோட கூட இருக்கிற அந்த தீர்த்தங்கள் பவனை அந்த மாருத்தங்கள் அது ஆதூதகா நிதானமாய் வந்து அவ்யாசங்ககா அந்த உன்னுடைய அதிகமான பாதை அத்திய அலங்கியகா அலங்கியகா. அப்போ அந்நேகி வேற பட்சிகள் எல்லாம் அதே மார்க்கத்துல வருதோ இல்லையோ, இது சிரேஷ்டமான மார்க்கம், வேற அம்சங்கள் எந்த மார்க்கத்துல போறதோ அந்த பதவி அலங்கியகா, நீ அங்க போ அந்த மார்க்கத்துல சம்சையகா, ஆனா அந்த மார்க்கத்துக்கு போறதுக்கு நீ டிசைட் பண்ண அங்க போ. தடவசத்தையா அந்த சுவர்ணகிரி தட்டாக்கத்திலே வாசம் பண்ற கிராதாக வேடர்கள் அவ என்ன வேலை தெரியுமா அவளுக்கு, இந்த பட்சிகளையும் பிடிக்கிறதே வேலை. பவந்தகா உன்னியும் அவ பிடிச்சு விடுறா வலை வீசி விடுறா. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ உன்னைய நீன காப்பாத்துக்கணும். மாபந்தி குறியுகோ உன்னை அவ பந்தனம் பண்றதுக்கு நீ விட கூடாது, அதுதான் இதுல அட்வைஸ் பண்ற. அவ வலைய வீசுறா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, எனக்கு பயமா இருக்கு, அவ என்னமான பிரயத்தப்படுறாளோ என்னமோ ஷார் அனுட்டு ஹம்சத்துக்கு பாஷன் பண்றார் ராமபிரார். இது திருவேங்கட மலை, அங்கின்னா முத்துக்கு வந்து திருப்பதி, திருப்பதியில சுவர்ண முகி நதி அதுதான் இங்க வர்ணனை பண்ணினார். இப்போ நெக்ஸ்ட் அங்கின்னா விட்டா இங்க வருது காஞ்சிபுரம். சோ இப்போ காஞ்சி நகரத்தினுடைய வர்ணனை பண்றார் ராமபிரார். வரதன் அஸ்தி அஸ்திகிரி அஸ்திகிரி இருக்கிற கரிகிரி வரதன்
ಅವನ್ ಸಾಮಾನ್ಯನಿಲ್ಲಿಗೆ ಅಸ್ಥಿ ಶೈಲಾಗ್ರಿ ವಸ್ತು ಪೈತಾ ಮಹಂ ಧನಮನ್ನಿ ಮಹಾಧನತ್ ಮಾದ್ರಿ பெரிய நிதி காஞ்சி நகரத்துல பெருமாள் திருமலை கேட்கவே வேண்டாம் கலவு கலு பவிஷ்யந்தேன கலவு வெங்கட நாயகான்னு வெங்கட நாயகன் தான் எல்லாருக்கும் சோ 21, 22, 23, 24 திருவேங்கட முடியானுக்கு விஷயமா சொன்னார் ஹம்சத்துக்கு இப்ப தொண்டை மண்டலம் அந்த தொண்டை மண்டல பிரதேசத்துல இருக்கிற முக்கியமான திவ்ய கஷேத்திரம் காஞ்சி நகரம் புண்ணிய கஷேத்திரத்துல சப்த புண்ணிய கஷேத்திரத்துல ஒன்னான காஞ்சி சதுர்முக பிரம்மன் அர்ச்சனை பண்ணின பெருமாள் சத்யவிரத கஷேத்திரம் இங்கதானே அவன் யக்னத்தை பண்ணி யக்ன குண்டத்தின் பெருமாள் அப்படியே வந்து இப்போ காட்சி கொடுத்துட்டு இருக்கார் வரதர் தேவாதிராஜன் இதுல சொல்றார் 25வது ஸ்லோகத்துல துண்டீராக்கியம் ததனு மகிதம் மண்டலம் வீக்ஷமாணகா கஷேத்திரம் யாயாகா க்ஷபித துரிதம் தத்ர சத்யவிரதாக்கியம் பத்யௌரோஷாத் சலிலவபுஷோ யத்ர வாக்தேவதாயாக சேதுர்ஜக்னி சகல ஜகதாம் ஏக சேது சதேவகா சேத்துனா எங்களுக்கு நினைவுக்கு வருது ராமபிரான் கட்டின சேத்து தான் வானர்களையே சேர்த்துண்டு சேத்து தர்சனம் பாபநாசனம்னு கலியுகத்திலும் எல்லாரும் தங்களுடைய பாவத்தையே அதனுடைய தர்சன மாத்திரத்தினாலே பாவங்கள் போயிடுது ஆனா இங்க ஒரு சேத்து வந்தது எந்த சேத்து சத்யவிரத கஷேத்திரத்துல என்ன ராமபிரான் ஹம்சத்துக்கு சொல்றார் இப்போ சுவர்ணமுகி நதிய நீனு ததனும் ஆகாசத்துல நீனு எத்தரமான இத்திலே பாரு பாரு அப்படி வந்தா அங்கே தொண்டீராக்கியம் தொண்டை மண்டலம் என்ற பேரோட கூடி இருக்கிற மகிதம் பிரசித்தமான பூபாகம் மண்டலம்னா ஒரு பெரிய நிறைய ஊர்களோட சேர்ந்திருக்கிறது அத்திய பூர்த்தி சத்யவிரத கஷேத்திரம்னு இவரே போடுறார் வீக்ஷமானகா நீ பாக்குற நீ அத்திய பாத்துண்டு தத்ர சத்யவிரதாக்கியம் அதுக்கு என்ன பேர் தெரியுமா சத்யவிரத கஷேத்திரம்னு பேர் சுபித துரித துரிதம் பாப்பங்களையே சுபித்தா எல்லாத்தையும் பூர்த்தி நிவாரணம் பண்ற கஷேத்திரம் அப்பா அது யாயாக அதனாலே நீ அங்க போ எத்ர பத்யௌ ரோஷாத்து அந்த கஷேத்திரத்துல என்ன ஆச்சு தெரியுமா ஒரு நாள் ஹஸ்திகிரி மகாத்மையே சொல்றார் இதுல அங்கே ஹஸ்திகிரி மகாத்மே தேசிக பிரபந்தத்துல பூர்த்தி வர்ணனை பண்ணிருக்கார் இதுல அதே சின்னதான் சூக்மமாய் சொல்றார் எத்ரா எந்த கஷேத்திரத்துல எங்கே பத்யவு தன்னுடைய பத்தியான பிரம்மன் மேலே ரோஷாத் சரஸ்வதி தேவியை பத்னியான சரஸ்வதியை கூப்பிடுவில்லே யக்னத்துக்குன்னுட்டு கோபத்தினாலே சலீலவ புஷகா அவன் என்ன பண்ணா ஒரு நதி நதி வேஷத்தை போட்டுண்டு வேகவதி என்ற நதியா ரூபத்துல அவன் எங்கே சதுர்முக பிரம்மன் அஸ்வமேதையாகத்திய பண்ணிட்டு இருந்தானோ அதை பூர்த்தி நாசம் பண்ணணும்னுட்டு நதி வேகமாய் வந்தா பிரவாகத்தோடு அதனால வேகவதி ஆயிட்டா தன்னுடைய தேகத்தை மாத்திண்டு அந்த வேகவதிக்கு ஒரு சேதாய் அந்த பிரவாகம் வந்திருக்கு அதுக்கு அணைக்கட்டாய் சகா வேத பிரசித்தனான சகல ஜெகதான் சேது தேவகா ஜக்னே பரு வேத பிரசித்தனான சகல ஜெகதாம் சேது எல்லா ஜெகத்துக்கும் சேதுவான தேவாதி தேவனான அந்த பெருமாள் இவனே பெருமாள் ஆனா அம்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் அந்த தேவதேவன் காட்டினானே ஒரு பெரிய சேத்துவை பண்ணி அந்த சரஸ்வதி உடைய வேகவதியான அந்த வேகத்தையே ஸ்டாப் பண்ணி சத்ருமுக பிரம்மனுடைய யாகம் பூர்ணம் பண்றதுக்காக சாயம் பண்ணினானேன்னு இதுல சொல்றான் சத்யவிரத கஷேத்திரம் அங்கே எந்த சத்புருஷர்கள் என்ன சங்கல்பத்தை பண்ணாலும் நல்லது அது கண்டிப்பா நிறைவேறுறது அதுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே தானம் பண்ணினா 100 பட்டு ஜாஸ்தியா இருக்கா நீ ஒரு யாகம் பண்ணினா 100 யாகத்துக்கு சமம் 1 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தமா சத்யவத கஷேத்திரம் அதனாலே சத்ருமுக பிரம்மன் அங்க ஒரு யாகத்தை பண்ணணும்னு நிச்சயம் பண்ணினா யாகம் பண்றச்சே தர்ம பத்னி பக்கத்துல இருக்கணும் இல்லைன்னா பண்ண முடியாது அதனால இன்னொரு பத்னியான சாவித்திரிய பக்கத்துல உட்கார்ந்து சங்கல்பத்தை பண்ணிட்டுருக்க அதுல சொல்றார் மகாத்மலே வசிஷ்டரை அனுப்பினார் தன்னுடைய குமாரன் பிரம்மன் வசிஷ்டரே போய் சரஸ்வதிக்கு சொல்லுங்கோ கூட்டிட்டு வாங்க சரஸ்வதிக்கு சொன்னால் கோபம் வந்துடுத்தவோ என்னை விட்டு நான் வரமாட்டேன் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரி சாவித்திரி வந்தாள் பண்ணார் அங்க போய் திருப்பி சொன்னார் சாவித்திரி வச்சுட்டு ஆரம்பம் ஆயிடுதுன்னு அப்போ கோபம் வந்ததுன்னு சொல்றார் என்னைய கூப்பிடாதையே பண்ணிட்டானேன்னு இதுல போட்டிருக்கா சரஸ்வதி கோபத்தினாலே வேகவதியான் கொச்சி போட்டு விடுற பூமி யாக பூமியன்னு வந்தாள் பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தானே அது யதோக்தகாரி சந்நிதி பகவான் வேகா சேத்து ஸ்தோத்திரத்திலும் இதை சொல்றார் சுவாமி தேசிகர் அப்படியே சேத்துவாய் படுத்துட்டு விட்டான் பிரவாகத்துக்கு அணையாய் சரஸ்வதி தன்னுடைய கோபத்தில் பூர்த்தி சமனமாயிடுத்து பகவான் உபதேசத்தை கேட்டால்
சதுர்முக பிரம்மன் அப்படியே பக்கத்துல நின்றுண்டு அந்த யாகத்தை பரிபூர்ணமாய் பண்றதுக்காக தானும் இருந்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினால் அதனுடைய வைபவம். அஸ்திகிரி மகா பகவான் இங்க மட்டுமா சேர்த்து இல்லை, இதுக்கெல்லாம் சேர்த்துன்னு சொல்றார் சுவாமி தேசிகரத்து. ஒரு ஒரு கரையின்னா இன்னொரு கரைக்கு போறதுக்கு எங்களுக்கு சேர்த்து வேணும் இல்லையா, எங்களுக்கு அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு போகிறதுக்கு சக்தி இல்லை, நடந்து போக முடியாது, பிரவாகம் வேற எதுவும் பண்றதுக்கு தெரியாது. சேத்து இருந்தா சேத்து இல்லை, ஈஸியா போலாமோ இல்லையோ, அது இந்த கரைன்னா அந்த கரைக்கு அக்கறை ஏறும், அக்கறை ஏறின்னு சொல்றாளோ இல்லையோ ஆச்சாரியர், அந்த மாதிரி அந்த கரைக்கு நீங்க போகணும்னா வைகுண்டத்துக்கு எங்களுக்கு ஒரு சேத்து வேணும். சோ விஷ்ணு போத்தோ நரானாமன்னார், அது போத்து இல்லை விஷ்ணு சேத்தோ நரானா, விஷ்ணு எல்லாருக்கும் சேத்துவாய், இந்த கரையன் அந்த கரைக்கு நீங்க தாண்டி போகலாம், அவனை ஆசிரியக்கணும். எல்லா சேத்தன அச்சேதனங்களுக்கும் அவனே ரட்சகர். அற்புதமான சத்தியவிரத க்ஷேத்திரம், ஏ ஹம்சபக்ஷியே நீ அத்திய சந்தர்சனம் பண்ணு, எதோக்தகாரி ஸ்தோத்திரம் அத்திய சொல்லு, அங்கே போனா சொல்லலாம், வேகா சேத்து ஸ்தோத்திரம் சொல்லி பெருமாளியே சேவிக்கலாம் காஞ்சிபுரத்துல. இப்ப நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் உண்டோ இல்லை நிறைய இல்லை. நானாரத்னை ருபஜித குணா நித்ய சங்கீதநாதாம் பூமே திரக்ஷ்யசித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சீம் யஸ்யாம் நித்யம் நிஹிதநயனோ அஸ்திசைலாதிவாசி த்வந்த்வாதீத சகல புருஷோ த்ருஷ்யதே சத்யகாமகா நானாரத்னை தத்ர தத்ர. அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலே ஏ ஹம்சமே பூமே உஜித விபவம் பூமி தேவிக்கு வைபவம், விபவம் என வைபவம், பூஷணம் ஆபரணங்கள், நானாரத்னை வேற வேற மாதிரி ரத்னங்கள், அத்துனாலே உபச்சித குணம் நிறைய குணங்களோட உபச்சிதமான குணங்களோட கூடியிருக்கிற நித்தியமான குணானுபவம், நித்திய சங்கீதநாதம் நித்தியமும் சங்கீதம் நிருத்தியம் வாத்தியகோஷம் கீதகானம் எல்லாமும் நடந்துட்டு இருக்கு அந்த காஞ்சி திவ்ய க்ஷேத்திரத்துக்கு. காஞ்சியும் இன்னொரு காஞ்சியும் என்ன ஒட்டியானத் மாதிரி இருக்கிறது, என்ன பாரதத்துக்கு இது ஒட்டியானத்து மாதிரி இருக்கா, காஞ்சி மாநகரம் அதான் காஞ்சி. கம்மன்ன சத்ருக பிரம்மன் அச்சி என்ன அர்ச்சனை பண்ணினதுன்னு அது ஆராதனை பண்ணினது காஞ்சி நகரம். நீ அந்த மகாநகரத்தை பார்க்கல திரக்ஷசி, அங்கே யார் இருக்கா தெரியுமா, சகா அந்த பகவான் வேற யாரும் இல்லை, வேத பிரசித்தனானவன் பிரம்மனுடைய அஸ்வமேதத்தினாலே யாக காலத்திலே ஆராதனை பண்ணி துவந்துவா தீதகா சுகதுக்கமோ காமக்ரோதமோ லாப ஜெயமோ இத்துக்கெல்லாம் அதீதனாய் சத்தியகாமனாய் தடையில்லாத எல்லாத்தையும் தன்னுடைய காமனைகள் நிறைவேற்றிண்டு அந்த பரமபுருஷனான மகாபுருஷன் அஸ்தி சைலாதிவாசி அஸ்திகிரியில வாசம் பண்ணிட்டு இருக்கான், அவனே வரதராஜ சுவாமி என்னட்டு கூப்பிடுறா, தேவாதிராஜன் வரதராஜ சுவாமி. அந்த காஞ்சியில நித்தியம் நிகிதனயனகா திருஷ்யத்தே, எல்லாரும் அப்படியே இட்ட கண் இட்ட கால் இட்ட கைகள் சொன்னால அப்படி இட்ட கண் கண்ணை அப்படியே வச்சுடணுமா அந்த வரதராஜன் மேல பார்த்துட்டே இருக்கணுமா திருப்தியாக, இட்ட கண்ணு எடுக்க முடியாது அங்கே நிக்கிறதா கண், வரதராஜனே சேவிச்சா திருஷ்யத்தே எல்லாரும் வந்து சேவிக்கிறான் தர்சனம் பண்ண. மோட்சக்ஷேத்திரமான இந்த அஸ்திகிரி ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம், அர்ச்சாமூர்த்தி தானாயே அந்த யாக குண்டத்தின்னா வந்தவர், யாகம் பண்றதுக்காக அவர் மூர்த்தி சதுர்முக பிரம்மன் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அந்த அத்தி மரத்தினாலே பண்ணி தெரிவிச்சிருந்தது, அதுதான் மூலவர் முதல்ல இருந்தவர். இப்போ அந்த சரஸ்ல அனந்த சரஸ்ல 40 இயர்ஸ் 40 வருஷத்துக்கு ஒரு விஷயம் மேல வரார், நாங்க எங்களுக்கு எல்லாம் அனுபவம் கிடைச்சது இல்லையா, யார் யாரு ரெண்டு விஷயம் பார்த்திருக்காளோ அவா நிஜமா பாக்யவான் தர்சனம் பண்ணுவான், எங்களுக்கும் கிடைச்சது காஞ்சி வரதன் அனுகிரகம் பண்ணினானே அது மூலமூர்த்தி உற்சவ மூர்த்தி அந்த யக்ன குண்டத்தின வந்தது, அதனாலே அத்திகிரி அருளாள பெருமாளுக்கு அப்படியே எல்லாம் சுட்டு போன கலை இருக்கு முகத்துல எல்லாம் திருமுக மண்டலத்துல சொல்றா பெரியோர்கள். அஸ்வமேத யாகம் பண்றதுக்காக நகரேஷு காஞ்சி சொல்ற மாதிரி காஞ்சி நகரம் அத்தனை கீர்த்தியோட கூடியிருக்கிறது. ஏ ஹம்சமே நீ அந்த தேசத்தை பார்த்து காஞ்சி நகரத்தை நீ ஆனந்தப்படு சந்தோஷப்படு, ரொம்ப நல்லா இருக்கு, பக்தர்கள் எல்லாம் எவை இல்லாதே அப்படியே நெட்ட கண்ணோட அவனே பார்த்துட்டு இருப்பா தரிசனம் பண்ணிட்டு இருப்பா, கண்ணு மூடுறதுக்கே மனசு வராது அத்தனை அழகு காஞ்சி வரதன், நீனும் சேவிக்கி ஆனப்படுன்னு சொல்றார் தாவபுரா. துவந்த்வா தீதகா சத்தியகாமகா புருஷகா ஆதிவாசி அத்தனை போட்டார் பகவான், சகல புருஷோ திருஷ்யத்தே சத்தியகாமக நித்யம் நீதனையினோ அஸ்தி சைலாதிவாசி. சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப பெருமை உண்டு,
அதனால நீங்க பாரிச்ச அந்த பெருமாளிய செவிக்கி. நெக்ஸ்ட், தாமாசீதன் பிரணமனகனே பக்தி நம்பிரேண மூர்த்னா ஜாதா மாதோ கிருதயுக முக்கே தாத்துருச்சாவசேனா எத்வீதீனாம் கரிகிரிபதேர் வாக ஏகாவதூதான் தன்யாரேணாம் த்ரிதசபதயோகம் தாரயத்யுத்தமாங்கை. கிருதயுக முக்கே, கிருதயுகத்து ஆரம்பத்துல ஆதி ஆதவ் வேற பிரதேசங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி தாத்துகு, தாத்துகுன்னா சத்ருமுக பிரம்மன் விதாத்து, இச்சாவசேனா தன்னுடைய சம்பல்கு அதீனமாய் சங்கல்பத்துக்கு விஸ்வகர்மனுடைய மூலகமாய் தாத்தாம் தாம் அந்த நகரத்தை சிருஷ்டி பண்ணினான். தமம் பக்தி நம்பிரேன மூர்த்தினா, தானே பக்தி பூர்வகமாய் தன்னுடைய சிரசிய கீழே வச்சு பிரணாமம் நமஸ்காரம் பண்ணினான் சத்ருமுக பிரம்மன். எந்த அந்த நகரத்தினுடைய காஞ்சி நகரம் அந்த நகரத்துடைய வீதி மார்க்கங்கள்ல கரிகிரிப்பதேகே அவதூதான் ஹஸ்திகிரிநாதன் வரதராஜனுடைய வாகனங்கள்ல பெருமாள் வரைச்ச சீக்கிரமாய் வரானோ இல்லையோ வேகத்தோடு. அப்போ வந்தா என்ன ஆறுது, தூளு ரேணூன் ரேணுன் அப்படி மேலே வருதா. இதெல்லாம் பாகவத பாதார விந்தத்தினுடைய தூளிதானே, அவதானே பாத தாங்கிகள் ஸ்ரீபாத தாங்கிகள் அதுல முன்னே போடுவா, அங்கே அத்தியனம் பண்றவா, வேதாத்தியனம் இந்த பக்கத்துல வேத திராவிட வேதத்தை சொல்றவா, எல்லாருடைய நடக்கிற ஒரு இத்துக்கு தூள் அப்படியே வருதோ இல்லையோ ஒரு வாகனத்திலும் பகவான் வரைச்சு அந்த தூளியே த்ரிதசபதையகா, த்ரிதசபதையா மூணு விதமான அவஸ்தைகளோட கூட இருக்கிற பால்ய கௌமாரிய யௌவனம் ஜரா மரணம் இல்லாத லோகபாலக தேவதாக உத்தமாங்கை. இந்த லோகத்தை பாலனை பண்றதுக்காக எல்லா திக்பாலகராய் இருக்கிற எல்லா தேவதைகள் உத்தமாங்கை தம்முடைய சிரஸ் தேகத்திலே உத்தம அங்கம் சிரஸ். சிரசுக்கு பிரதான அங்கம் கண்ணு. தரையந்தி தங்களுடைய சிரஸ்ல எப்பவும் பகவான் வர காலத்துல வாகனத்திலே வந்த உற்சவ காலத்துல எல்லாம் அத்த சிரஸ்ல தாரணை பண்றாள் யாரு, தேவதைகள். ஹஸ்திகிரிநாதனுடைய கிருபா கட்டாட்சம் அத்துக்கு பாத்திராகணும் தானே, பூமண்டலத்துல இது சித்த கஷேத்திரம் சொல்றாள் அந்த மாதிரி காஞ்சி நகரம். தாமாசீதன் பிரணவ நகரின் பக்தி நம்பிரேன மூர்னா சாத்தா மாதவ் கிருதயுகம் கே தாத்துரிச்சாவசேன அப்படி சொல்லி அவதூதானு வேகாவதூதானு அந்த ஹஸ்திகிரிநாதனுடைய வாகனங்கள் வேகமாய் வரத்தினாலே அந்த தூசி இவாளுக்கு ஜர இல்லையே, ஜரா மரணம் இல்லாதவா தேவதைகள் த்ரிதசபதையா, அவளுக்கு மூணு தான், எது பால்யம் கௌமாரி யௌவனம், யௌவனத்துல தான் எப்பவும் இருக்க போறாமா, அவளுக்கு ஜராமரணம் இல்லை. அந்த தேவதைகள் தங்களுடைய உத்தமாங்கையை தாரயந்தி அந்த பாகவத கோஷ்டியுடைய பக்தர்களுடைய தூளிய அப்படியே சிரஸ்ல தாரணை பண்றாளா அனுட்ட அம்சத்துக்கு சொல்றார். இது சித்தி கஷேத்திரம், சத்தியவிரத கஷேத்திரம், முக்தி கொடுக்கிற கஷேத்திரம், சப்த கஷேத்திரத்துல ஒண்ணு, அயோத்தியா புத்திரா மாயா காசி காஞ்சவந்திகா அனுட்டு. அந்த போன காலத்துல பக்தியோட நீனு பிரணாமம் பண்ணு, ஏ ஹம்சமே பண்ணு, எதுக்கு தெரியுமா, அந்த தூசிய தேவதைகள் எல்லாம் தங்களுடைய தலையில சிரஸ்ல தாரணை பண்றா, புனிதமானது அந்த வாகனத்தையே, வாகனத்துல பெருமாள் வரைச்சே அந்த தூசி வருது, அது ரொம்ப பவித்திரமானது புனிதமானது, ஐஸ்வர்யத்து கொடுக்கறது, அதனால அது ஐஸ்வர்யத்துக்காக பிரம்மருத்ராதிகள் எல்லாம் கீழே வந்து தங்களுடைய தலையில தாரணை பண்ணிட்டு தன்யராரா. இன்னைக்கும் காஞ்சி நகரத்துல இந்த உற்சவ பார்க்கலாம், இங்கே அது வைபவம் உண்டு சொல்றார் ராமபிரான் ஹம்ச பக்ஷி. இது கடைசியா கடைசியா இந்த இது சொல்றார். அப்புறம் சரஸ்வதி நதியுடைய மகிமை சொல்றார், ஏன்னா வேகவதி நதி தானே சரஸ்வதி, இது காஞ்சிபுரத்துக்கு சம்பந்தப்பட்டது. 28வது ஸ்லோகத்துல வந்தாதூதாத்தனு மகிதோ நிசுத சண்டாத் பார்ஸ்வே தஸ்யாகா பசுபதி சிர சந்திர நீகாரவாகி தூராத் பிராப்தம் பிரிய சகமிவ ஸ்வாமுபைத்யஸ்யவஷ்யம் கம்பா பாதக கமலவனிகா காமுகோ காககா. கந்தத்தை வாகனமாய் வாகனம் எது, கந்தத்துக்கு வாகனம் காத்து. நீனு காஞ்சிபுரத்துக்கு நமஸ்காரம் பண்ணு, உனக்கு எப்படி யாருதோ அப்படி பெருமாளையே சேவை பண்ணு, அந்த வரதராஜன் சேவிக்காதே முன்ன போகாதே, நமஸ்காரம் பண்ணு, அப்புறம் இந்த பக்கத்துக்கு வா. மகிதகா தஸ்யாக, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரொம்ப மகிமையோட வைபவத்தோட கூடி இருக்கிறது நகரம். அந்த காஞ்சி நகரத்துக்கு பார்ஸ்வே ஒரு பக்கத்துல வந்தாதூதா சூத சண்டா, அங்கே என்ன இருக்கு தெரியுமா, மாங்கா தோப்பு, நிறைய மாங்கா தோப்புகள் உண்டு, மாங்கா மரங்கள் அத்தனை போட்டிருக்காங்க. மந்தாதூதா அந்த பக்கத்துல
காத்து வந்தா அப்படி அல்லாடுறதோ இல்லையோ. சூத சண்டா மாங்க தோப்பிந்த நிஸ்ருதகா, நீன வெளியில வந்தா பசுபதி சிறக சந்திர நீகாரவாகி அங்கே ஏகாம்பரேஸ்வரன் கோவில் உண்டு. அதுக்கு சொல்றாரு தேசிகன், அந்த பரமசிவன் தன்னுடைய சிரஸ்ல சந்திரனை வச்சுட்டு இருக்கான், சந்திர சூடான்னு பேரும் ஏகாம்பரேஸ்வரர். ஏக அம்பர அம்பரான வஸ்திரம், கம்பா பாத்த கமலமணிக்கா காமுக்ககா, அவனுக்கு காமுக்கக ஆசை வந்து கொடுத்தான். இடத்துல தாமரே ஒரு நதி ஜலம், அதுல நிறைய தாவரை விட்டுருந்து, அந்த தாவரை புஷ்பத்துல ரொம்ப பிரீத்தி உண்டாயிடுதா பரமசிவன். அந்த கந்தபாகன்னா காத்து, தூராத் பிராப்தம், ரொம்ப தூரத்தின்ன வந்த பிரியச கமிவா, ரொம்ப தூர பிரதேசத்தின் அவத்து சிநேகிதன் வரான்னு வச்சுக்கோங்க, பிரியனானவர். அப்போ என்ன நீ என்ன பண்றேன், ஐயோ அத்தனை சந்தோஷத்தோட ஆதரத்தோட அவனை வரவழைத்து அப்பா எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து இப்போதான் வந்து என் சொல்றது இல்லையா. அந்த மாதிரி அந்த வாசனையோட கூட இருக்கிற காத்து ரொம்ப தூரத்தின் வருது, அதுக்கு நீ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம், ஒரு சகன்ய பாதமான. அதே சொல்றாரு இதுல ஏகாம்பரேஸ்வர் கோவில் இருக்கு அங்கே மாங்கா தோப்பு உண்டு. தேசிகர் பாருங்க எல்லா ஸ்தோத்திரத்திலும் எல்லாம் சொல்றார், ஜியோகிராஃபி அந்தந்த இடத்துக்கு என்னென்ன பெருமை எல்லாத்தையும் வர்ணனை பண்ற. நீ நேரமோ வந்துடுற, அந்த காத்து ஜோர வீசிண்டு தோப்பி இருக்கிற மரங்கள் எல்லாம் அல்லாட்டுறது. அந்த காத்து பரமசிவனுடைய சிக்கையில ஜட்டையில இருக்கிற சந்திரம், அந்த சந்திரத்துக்கு இது உண்டு பண்றதா குளிர்ச்சி. ஏன்னா அது அந்த சந்திரன் கிடையாது, இது பிரதிபிம்பம் தானே, பிம்பம் சந்திர பிம்பம், அதனால அதுக்கு குளிர்ச்சி சுவாபாவிகமா இல்லை, மேலே இருக்கிற சந்திரனுக்கு உண்டு. இதுக்கு அத்திய உண்டு பண்றதா இந்த காத்து. அங்க ஒரு நந்தி நதி உண்டு அம்சமே, அதுக்கு கம்பான்னுட்டு பேரு. அந்த நதியில தாவரை புஷ்பங்கள் நிறைய விட்டுருக்கு காடு மாதிரி, அந்த வாசனையை எடுத்துட்டு வந்து அப்பா நீ ரொம்ப தூரத்தின்னா வந்தியன்னுட்டு ஏ ஹம்ச பக்ஷி உன்னை ரொம்ப ஆதரத்தோட வரவழைத்து அந்த காத்து உனக்கு உபச்சாரம் பண்றது. வேகவதி நதி, உப்ப நதி, கம்ப நதி, இது ரெண்டு நதி இங்கே ஓடுறது. நீ ரெண்டு நதியும் பாரு, ரெண்டு நதியும் சேமிக்கு, அது ஏகாம்பரேஸ்வருடைய தோப்புல இருக்கிற மாங்கா மரத்தெல்லாம் பாரு, அங்கினவரை காத்தி ஆஸ்வாதனை பண்ணு. அந்த காத்து உனக்கு ரொம்ப கௌரவத்தோட உன்னை விசாரிக்கிறது உபச்சாரம் பண்றது, நீ ஆனந்தமாய் சந்தோஷமாய் முத்துக்கு போலாம் அப்படின்ட்டு இங்கத்துக்கு முடிக்கிறார். 28 நாளைக்கு பார்க்கலாம் சரஸ்வதி நதி பெருமையை தேசிகர் எப்படி வர்ணனை பண்றாருன்னு. 29 ஸ்லோகம் 28 நீக்க வச்சிருக்கு அடிய. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.